Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல potato omelet எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் உருளைக்கிழங்கு துருவி எடுத்துக்கேன். இது கூட நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போறேன். தண்ணி சேர்த்துட்டு 10 minutes வேக விட்டுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். இது ரெண்டு மெத்தட்ல செய்யலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு வேக வைக்கலாம் இல்லனா oil-ல fry பண்ணி எடுத்துக்கலாம். Oil fry பண்ணி எடுக்க போறீங்கன்னா oil நிறைய தேவைப்படும் சோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஓகேவோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இத மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வெச்சுக்கலாம் இப்போ இது வேகற டைம்ல நம்ம எக் மிக்ஸ் ரெடி பண்ணி வெச்சுக்கலாம் நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கேன் அது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு உருளை கிழங்குக்கு தேவையான உப்பும் இதிலே சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க நல்லா பீட் பண்ணுங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம flame off பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த egg mixture-ஓட இத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு mix பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்றல அந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்ளோதான் இப்போ நம்ம ஆம்லெட் செஞ்சிரலாம் அதுக்கு நான் நான் ஸ்டிக் pan எடுத்துக்கேன் அதுல oil ஆட் பண்ணிக்கோங்க oil heat ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த egg mixer இது கூட ஆட் பண்ணிக்கோங்க பரவலா ஆட் பண்ணிக்கோங்க இது மீடியம் flameல நல்லா வேகட்டும் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் மூடி மேலே போட்டு திருப்பிக்கோங்க நான் வீடியோல காட்ற மாதிரி பண்ணுங்க இப்போ இத திருப்பி panல ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு நிமிஷம் வேகட்டும் அதுக்கு மேல pepper ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே கொத்தமல்லி அவ்ளோதான் நம்மளோட omelet ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க thank you for watching